ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ரியல்மி GT2 ப்ரோ வாங்கலாமா, இல்லாட்டி iQOO 9 ப்ரோ வாங்கலாமா. ஸோ ரெண்டு மொபைலையும் கம்பேரிசன் பண்ணி எந்த மொபைல் பெஸ்ட், எந்த மொபைல் ஒரு வேல்யூ ஃபார் மணி கொடுத்துக்க ப்ரைஸ்க்கு இது பெஸ்ட்டு. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிடிக்கலாம் போகலாம். ஃபஸ்ட்டு இதோடைய டிசைன்லேருந்து பார்க்கலாம். டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GT2 ப்ரோவில் ஒயிட், கிரீன், பிளாக் அப்படிங்கிற மூணு கலர்ஸோடது. 189 கிராம்க்கான வெயிட்டோடது, 8.89 mm திக்னஸ் அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேப்பர் மெட்டீரியலால் செஞ்ச ஒரு பில்டு. ஓகேங்களா, பிளாஸ்டிக்கும் இல்லை எதுவும் இல்லை. ஸோ பேப்பரால் பில்ட் பண்ணுது அண்டு பேப்பர் மெட்டீரியல்னால் அது ஒரு புது டெக்னாலஜி. அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துறாங்க, தண்ணி அப்பப்போ பார்த்தோம்னா பெருசாக டேமேஜ் ஆகாது. iQOO 9 ப்ரோ உள்ள பிளாக் லிஜன் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸோடது, 8.8 mm திக்னஸ், 210 கிராம்க்கான வெயிட், கிளாஸ் பாடியோடது, ஸ்பிளாஷ் சிஸ்டம் வந்து கொடுத்துறாங்க. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டும் கம்மி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திக்னஸும் கம்மி. பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் GT2 ப்ரோவில் தான் வந்து கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ டெக்னாலஜி பேப்பர் டிசைன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேக் சைட் பேனலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேற லெவல் இருக்குது GT2 ப்ரோவில். எனக்கு பர்சனலாக டிசைன் வைஸ் வந்து ரியல்மி GT2 ப்ரோ பெட்டராக இருக்குதுங்க. அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா GT2 ப்ரோ வந்து 6.7 inches QHD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துறாங்க. LTPO ஆம்லெட் பேனல் வந்து கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா LTPO 2 செகண்ட் வருஷன். ஓகேங்களா, 120 hours ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 1400 nits மேக்ஸிமம் பிரைட்னஸும், 509 பிபிஎம். கார்னிங்கோடைய கொரில்லாஸ்க்கான விக்டர் சப்போர்ட்டோட இருக்குங்க. விக்டர்ஸ்தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு வேர்ல்டில் பெஸ்ட்டானு சொல்லலாம். அண்ட் iQOO 9 ப்ரோ 0.7 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, இங்கே பார்த்தீங்கன்னா LTPO 2 ஆம்லெட் பேனல் வந்து கொடுத்துறாங்க. 120 hours ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 1500 nits மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து கொடுத்துறாங்க. அண்ட் 518 பிபிஐ பாண்டா கிளாஸ் வந்து கொடுத்துறாங்க. ஸோ டிஸ்பிளேல எது ப்ரோ பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கொரில்லாஸ் விக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து GT2 ப்ரோவில் வந்து கொடுத்துறாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து 100 nits மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து iQOO 9 ப்ரோவில் கொடுத்துறாங்க. ஓகேங்களா, ரெண்டுத்துலேயும் ஒரு ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஒரு கேமரா அப்படின்னு உள்ள ரியல்மி GT2 ப்ரோ பார்த்தீங்கன்னா 50 MP ப்ரைமரி வித் OIS சப்போர்ட்டோடது. இது சோனி IMX766 சென்சார் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. 50 MP அல்ட்ரா வீடு, 3 MP மைக்ரோஸ்கோப் வந்து கொடுத்துறாங்க. 8K நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி வந்து சொல்லிக்கிறாங்க. 32 MP வந்து செல்ஃபி கேமரா, அதுலேயும் சோனி IMX615 சென்சார் வந்து கொடுத்துறாங்க. செல்ஃபியில் நீங்கள் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியாது. iQOO 9 ப்ரோன்னு உள்ள 50 MP ஒயிட் ஆங்கிள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து OIS சப்போர்ட்டோடது. 16 MP டெலிஃபோட்டோ, 50 MP அல்ட்ரா வீடு. ஓகேங்களா, ஸோ அப்படி பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கேமரா வைஸ் வந்து நான் இது கன்சியூம் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் iQOO 9 ப்ரோவில் வந்து 16 MP டெலிஃபோட்டோ இருக்கிறதுனால ஒரு பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 50 MP அல்ட்ரா வீடு ரெண்டுத்தில் ஈக்குவல் தான். ஓகேங்களா, ஸோ நம்ம டெலிஃபோட்டோ தான் நம்ம மெயினாக வந்து தேவைப்படும். ஸோ அப்படி பட்சத்தில் iQOO 9 ப்ரோ ரியர் கேமரா ஒரு பெட்டராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செல்ஃபின்ட்டு உள்ள GT2 ப்ரோ வந்து பெட்டராக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சோனி கேம் சென்சர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ப்ராசஸர்ந்து வரல சிப்செட் பொறுத்த வரைக்கும் ரியல்மி GT2 ப்ரோவாக இருக்கட்டும், iQOO 9 ப்ரோவாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயும் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 8th gen லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து Gen 1 வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அக்டோபர் 3.0 கியர்ஸோடது, அட்ரினோ 730 ஜிபி தான் வந்து ரெண்டுத்துலேயும் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி தான் வந்து ரன் ஆகிட்டுது. ஸோ குவால்காம்லே லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த ஸ்னாப்ட்ராகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 8th gen தான் வந்து இப்போதைக்கு வந்து டாப்பில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட வந்து A15 பயானிக் அவுட்டு கொஞ்சம் Antutu benchmark வந்து அடித்து தூக்கிட்டு மேலே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உண்மையிலே வந்து ஒரு வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து ரெண்டுத்துலேயும் கொடுத்துருக்குது, ஒரு நல்ல சிறந்த விஷயம்னு சொல்லலாம். அண்ட் பேட்டரி அப்படின்னு உள்ள ரியல்மி GT2 ப்ரோ பார்த்தீங்கன்னா 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரியும், 65 W ஃபாஸ்ட் சார்ஜ் போட்டுவிடுது. iQOO 9 ப்ரோன்னு உள்ள 4700 mAh கொண்ட ஒரு பேட்டரியும், 120 W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டோடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி பட்சத்தில் 120 W இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து iQOO 9 ப்ரோ வந்து குயிக்காக வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் GT2 ப்ரோவில் 5000 mAh பெரிய கெப்பாசிட்டி தோங்களா. ஸோ அதனால் ரெண்டுமே வந்து பேட்டரியில் ஈக்குவல்னு வச்சுக்கலாமுங்க. ஸோ ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு உள்ள ரியல்மி GT2 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர் ப்ரைஸ் 45000 ரூபா, ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸ் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா 50000 ரூபா. iQOO 9 ப்ரோவில் ஆஃபர் ப்ரைஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 64990 வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ஒரு ப்ரைஸ்க்கு ஒர்த்தா இல்லைன்னு எது ப்ரோ பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ரியல்மி GT2 ப்ரோ வந்து பர்சனலாக வந்து சூஸ் பண்ண சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ரியர் கேமராவில் ஒரு நாள் சூப்பரான ஒரு குவாலிட்டி, செல்ஃபி கேமரா நல்ல சூப்பரான குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிடைக்கும். ஏன்னா சோனி சென்சார். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து டிஸ்பிளேலேருந்து கொரில்லாஸ்க்கான விக்டர் சப்போர்ட்டு,
பேட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு பேட்ரி, ப்ராசஸர் நல்ல ஒரு பேட்ரி, உண்மையில ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு பார்த்தீங்கன்னா GT2 Pro ஓகேங்களா, அந்த 45,000 கூட ஒரு ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ iQOO 9 Pro ஓவர் ப்ரைஸ் ஆகுது. ஸோ அப்படி வச்சதில் கண்டிப்பாக நீங்கள் GT2 Pro கன்சிடர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு பிடிச்சி என்ன பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள்.